ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டன்ட் பாசிப்பருப்பு தோசை. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, கண்டிப்பா உங்க கிட்ஸ்க்குலாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த பாசிப்பருப்பு தோசைக்கு புதினா சட்னி, மல்லி சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே ஒரு நல்ல காம்பினேஷன். இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க வினிதாஸ் கிச்சன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல ஒரு கப் பாசிப்பருப்பை 2 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம இப்போ சேர்த்துடலாம். அடுத்தது இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிருங்க. பாசிப்பருப்பை நல்லா மைய அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸும் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 கப் அரிசி மாவு. இந்த அரிசி மாவு எதுக்கு சேர்க்கிறோம்னா நமக்கு வந்து தோசை வந்து கிறிஸ்பினஸ் தரும். இதை சேர்த்துடலாம். கொஞ்சம் மல்லி இலை, கடைசியா தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா விரிச்சுட்டுருங்க. அடுத்தது தோசை கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா தோசை நல்லா வெந்துச்சு. நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த பாசிப்பருப்பு தோசை பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு, சீக்கிரமா வெந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை பிளேட்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பாசிப்பருப்பு தோசை ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த பாசிப்பருப்பு தோசைக்கு புதினா சட்னி வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். இந்த ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ்ல கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க.